சொன்னமர்தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் யூஎஸ்பி அது நம்ம டிஎஸ்பி அவர்கள் தான் அப்படின்னு எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் எஸ் லெட்ஸ் வெல்கம் அவர் ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்கள் சார் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இசை முதல்ல பேசணும் அதை நாங்க என்ஜாய் பண்ணோம் அந்த லைவ் வயரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது எதுவா இருந்தாலும் அப்படிங்கறதான் யோலோ அப்படிங்கிற இந்த பாடல் நம்மளோட எல்லாரோட போன்லயும் மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு டெய்லி அதை போட்டு 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 கேட்டுட்டு இருக்கோம் சூர்யா சார் எல்லாம் என்ன அழகா இருக்கா இருப்பா அப்படின்னு நான் பார்த்து அப்படியே சொக்கி விழுந்துட்டேன் அந்த மாதிரி இருந்தது ஆனா அந்த இசை இங்கிருந்து தான் வந்தது அப்படிங்கறதான் இட் இஸ் அ சார்ட் பஸ்டர் யூ ஒன்ஸ் அகைன் டெலிவர்ட் an amazing song for சூர்யா சார் அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸை நாங்க பார்க்கணும் சார் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா எஸ் ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னை கங்குவாக ரோ போடுங்க இப்ப நம்ம முதல்ல பாடுறோமா ஒன் செகண்ட் அதுக்கு முன்னாடி இது வந்து நான் எப்பயுமே ஏதாவது பேசிட்டு பாடினா தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீலிங் வரும் இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் நம்பவே முடியாது எப்போ என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது சார் என்ன சார் ஆ இருங்க இருந்தாலும் மைக் என் கையில் கொடுத்துட்டு அப்புறம் கண்ட்ரோல் எந்த தான் ஓகே அதனால நான் யாருமே எதுவும் கேட்கறது இல்லை என்ன வேணுமோ வாங்கிக்கணும் ஏ தம்பிகளா வாழ்க்கையில ஞாபகம் வச்சுங்க யாரும் நம்மளுக்கு எதுவும் தரமாட்டாங்க எது வேணாலும் நம்மளே வாங்கிக்கணும் ஓகேயா அது ஸோ ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் பட் இருந்தாலும் பாட்டு பாடிட்டு கூட சொல்கிறேன் சூர்யா சார் வி ஆல் லவ் யூ சார் சிவா சார் வி லவ் யூ டூ 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 மச் சார் ஏன்னா அந்த குழந்தை போகிற சிரிப்பு இருக்குல்ல அதிகம் நாங்கள்லாம் ஃப்ளாட் சார் மற்றவங்களுக்கெல்லாம் பாட்டு பாடிட்டு தேங்க்ஸ் சொல்லலாம் பட் பிஃபோர் தட் வென் ஐ சே யோ லவ் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடணும் சரியா யோ எவ்வளவு நேரம் தான் உட்காருவீங்க கால் வலிக்கல அது இங்க அது ஹலோ உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா சொல்லணுமா and I'm going to teach you a step now okay yolo you only live once பண்ணுங்க put your right hand up in the air and chak 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 அது தம்பி லவ் யூ தம்பி here we go guys with a song like this Hey, trippin' the trippin' the trippin' the way Hey, trippin' the trippin' the way Hey, trippin' the trippin' the trippin' the trippin' the way Yo guys, put your hands up in the air! Woo! I love that! Siva sir, anga paaru What was break up, baby? Woo! Me, kiss me, kill me, cuddle out and just lock me Take me, try me, trip me, trap me, pass a yell and just rock me Sunrise, beach, and let shadow say to Madakala Moonlight, like in a jungle, uttam beach, kulikala Civilization, Madakala, siragadichu, varakala Thadikki, vrindha, hidatthil, kooda, thangna, pudayal, edikala Your love! Everybody, you only live once. Your love, you've got to do dance. Everybody put your hands up. Yeah, I love that. Hey.
Sprinkle, baby, the one and only Surya sir. Love you, sir. Love you. Woo! Thank you, sir. Thank you, Disha. Thank you, Levita. For a big up, very kind little good clap for this dynamic superpower, DSP, our girl. Thank you. Thank you. And ungellarku. எல்லாருமே கைதட்டல் கொடுக்கணும். ஆக்சுவலா உங்களோட எனர்ஜி தான் சூப்பர். ஆக்சுவலா எங்களை பாட வைக்கிறதும் எங்களை ஆட வைக்கிறதும் கூட உங்க எனர்ஜி தான். சோ லவ் யூ கைஸ், லவ் யூ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. சார் ஆல்ரெடி வந்து நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த காம்போல நாங்க கேட்டிருக்கோம், என்ஜாய் பண்ணிருக்கோம். இப்போ நாங்க வந்து என்ன ஆசைப்படுறோம்னா, இல்ல டெரரா வராரு, ஏதாவது சொல்லுவீங்களே ஆங்கர்ஸ், ஏதாவது சொல்லணும்ல, சொல்லுங்க. அதான் சார் அது சொல்றது, நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் வைக்க முடியாது, அங்க வந்துட்டீங்கன்னா நிறைய சொல்லுவோம் சார். சீக்கிரமா சொல்லுங்க. இப்ப சொல்றேன் சார். சார் கங்குவா ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்பெஷல், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அதுக்கப்புறம் டீம்ல இருக்கவங்க ஒரு சிலருக்கு ஒரு சில பாடல்கள் நீங்க டெடிகேட் பண்ணும், அது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் கங்குவாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஓகே, பிஃபோர் ஐ ஸ்டார்ட் லெட்ஸ் ஆல் சே கங்குவா, கங்குவா, கங்குவா வா. வருது 14th அன்னைக்கு வருது. ஸோ லெட்ஸ் ஆல் என்ஜாய் கங்குவா இந்த தியேட்டர், பிகாஸ் ஐ ஃபீல் கங்குவா இஸ் நாட் ஜஸ்ட் அது வெறும் ஒரு படம் கிடையாது. கங்குவா வந்து இட்ஸ் கோன் டு பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் சிவா சார் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் வீரம் படத்தில், ஒரு பிளாக் பஸ்டர் படம். தேங்க்யூ சார் ஃபார் தட். சிவா சார் கூட நம்ம ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஒரு ரிஸ்க்கு ஒரு டேஞ்சர் இருக்கு சிவா சார் கூட ஒர்க் பண்ணும்போது. ஒரு தடவை அவர் கூட ஒரு தடவை ஒர்க் பண்ணாலே 100 தடவை ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அவ்வளோ அன்பு கொடுப்பாரு, அவ்வளோ லிபர்ட்டி கொடுப்பாரு. அப்புறம் அந்த முகத்தில் நான் கோவத்தையோ வேறு எந்த விதமான எக்ஸ்பிரஷனோ பார்க்கல, ஒரு சிரிப்பை தவிர. அது பாருங்க, பால் டப்பா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவரை காட்டலாம். இல்லை என்ன, பால் டப்பா எப்பயுமே வெள்ளகலர்லேயே இருக்கும், இவர் சட்டை மட்டும் கலர் கலர் மாறுது, ஆனால் மனசு வெல்ல. தேங்க்யூ சார், வி ரியலி ரியலி லவ் யூ சார். ஒன் கிரேட் திங் ஐ லைக் அபவுட் சிவா சார் இஸ் எந்த டெக்னீஷியனாக இருக்கட்டும், அது மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், நம்ம சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சாராக இருக்கலாம், விவேகா சார்,
கார்கி சார் யாரா இருந்தாலும் the way he gets the work done first நம்புவார் முழுமையா. இந்த நம்பிக்கை தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தி பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குற மாதிரி செய்யும். ஸோ வி ஆல் லவ் a lot to you Shiva sir. Thank you so much sir. And Kanguva is a very very special film. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் ஃபிலிம், இந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட் இருக்கிற ஒரு படம் பண்ணணுங்கிற ஆசை எல்லா டெக்னீஷியனும் இருக்கும். அதில் நானும் ஒருத்தேன். அந்த கனவு வந்து இந்த கங்கவா படத்தில் நிறைவேறிச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க சிவா சாருக்கும் நம்ம ஞானவேல் சாருக்கும், ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கம்மிங் டு சூர்யா சார், சூர்யா சார் ஹூ டசன்ட் லவ் யூ சூர்யா சார். கேர்ள்ஸ், பாய்ஸ், சில்ட்ரன், எல்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், எவ்ரிபடி லவ்ஸ் யூ. That's not just because you're a star, because of the human being that you are. So, love you, sir. ஏன்னா அவர் ஒரு டெக்னீஷியன் பற்றி பேசினாலும் யாரை பற்றி பேசினாலும் ரொம்ப முழுமையாக அவருக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை, எல்லாம் கிரெடிட்டும் அவங்களுக்கு தாங்கிற மாதிரி பேசி கிரெடிட் கொடுப்பாரு. இட்ஸ் ஏன்னா ஒரு படம் என்ன தான் ஒரு படம் எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் பண்ணாலும் அதோட முகம் வந்து ஹீரோ தான். ஸோ அந்த ஹீரோ சொல்லும்போது மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு வர்ற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் அந்த வேல்யூவே தனி. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது சூர்யா சார் ஆல்வேஸ் ஆட்ஸ் வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி டெக்னீஷியன் தட் ஒர்க்ஸ் இன் எ மூவி. அண்ட் விர் ஆல் இன்டெப்டட் டு யூ ஃபார் தட் சார். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார். அண்ட் இந்த படத்தில் வந்து சூர்யா சாரோட நடிப்பு லெவலே வேற, அது வேற லெவலில் இருக்கு. ஏன்னா சூர்யா சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவர் அவ்வளோ வெரைட்டி நம்ம பார்த்தாச்சு. பட் ஸ்டில் த வே ஹீஸ் பேஷனேட் அண்ட் த வே ஹி ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி கேரக்டர் இஸ் சம்திங் அமேசிங். யூ வெரி ட்ரூலி இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ சார். எஸ்பெஷலாக அந்த ஃபயர் சாங்கில் அவரோட கண்ணு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க, நான் சூர்யா சார் கண்ணு பார்க்கும்போதே பாப்பா என்ன ஒரு டெப்த்து, அது அன்பாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ டு பி அ பார்ட் ஆஃப் கங்குவா. அண்ட் ஐ ஆல்சோ வுட் லைக் டு தேங்க் வெற்றி சார். அவர் எங்கே காணோம் வெற்றி சார்? ஆ சார் சார் இருக்கீங்களா? இல்லை திஷா பட்னி பக்கத்தில் இருக்கீங்களா? திடீர்னு உங்களை நோட்டீஸ் பண்ணல சார். எப்பயுமே ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து அது ஒரு ரிஸ்க் இருக்குது சார். ஆனால் பரவாயில்ல, அந்த ரிஸ்க் இருந்தாலும் இது நல்லது தான். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் நம்மளுக்கு இருக்கணும். எனிவே வெற்றி சார்க்கு எல்லாரும் ஒரு ஜோராக ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஹலோ, திஷா பட்னி பக்கத்தில் உட்கார்றதுக்கு இல்லை இந்த கைத்தட்டல், அவர் சினிமாட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கு தான் இந்த கைத்தட்டல். சார் சீரியஸ்லி, ஒரு மியூசிக் கம்போசர் வந்து என்ன தான் ஒரு பாடல் செஞ்சாலும் அது ஸ்க்ரீனில் வந்து மிக பிரம்மாண்டமாக வரும்போது அது திர் இஸ் no bounds to the happiness that a technician gets. அப்படி பார்க்கும்போது எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் கலக்கிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதில் இப்போ கார்த்தி சார் இருக்கிறதுனால நான் ரெண்டு வார்த்தை சொல்லி ஆகணும் சார். சிவகுமார் சார், வி ஆல் லவ் யூ சார். நீங்கள் உங்களை நிறைய இன்டர்வியூஸ் அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து ரொம்ப ரசிப்போம், ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் யூ ஆர் எ கிரேட் 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 இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ், நாட் ஓன்லி டு அஸ் சார், டு ஆல் த கம்மிங் ஜென்ரேஷன்ஸ். ப்ளீஸ் கிவ் எ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளோஸ் டு சிவகுமார் சார். ஏன்னா சூர்யா சார், கார்த்திக் சார், கார்த்தி சார் மாதிரி ரெண்டு தங்க பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குறது, ரெண்டு பேருமே ஸ்டார்ஸ் ஆகுறது, ரெண்டு பேருமே டவுன் டு அர்த், அண்ட் ரெண்டு பேருமே லவ்விங் அண்ட் அஃபெக்ஷனேட். அது மட்டும் இல்லாமல் அவங்க சிஸ்டர் பிருந்தாவும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப வருஷமாக. ஸோ த ஹோல் ஃபேமிலி இஸ் ஸோ டவுன் டு அர்த் அண்ட் ஸோ லவ்விங் அண்ட் கேரிங். ஸோ தட் வே இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ சார், யூ பாஸ் டவுன் தட் டூ ஜென்ரேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி சார், வி ஆல்வேஸ் லவ் யூ. இன்னும் நிறைய விஷயம் இப்போ நான் பேச முடியாது, அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்யூ சார். அண்ட் இந்த எங்களுக்கு பாடல் என்ன விவேகா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. கார்கி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆல் மேட் அ கிரேட் டிஃப்ரென்ஸ் டு த என்டையர் ஆடியோ அண்ட் ஆடட் மேஜிக் டு மை மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாபி சார், ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் ஹோல் ஆஃப் இந்தியா லவ்ஸ் யூ சார். ப்ளீஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த ஒன் அண்ட் ஒன்லி பாபி டியோ. நான் பாம்பேல மீட் பண்ணாமல் சொன்னேன் சார், ஸ்க்ரீனில் தான் சார் உங்களை பார்த்து பயப்படுறோம், ஆனால் நேரில் பார்க்கும்போது நீங்களும் சிவா சார் மாதிரி குழந்தை மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லி. ஐ டிரான்ஸ்லேட் தட் லேட்டர் டு யூ சார். யூ லுக் ஸ்கேரி ஆன் த ஸ்க்ரீன் சார், பட் அவுட் சைட் யூ ஆர் லைக் எ சைல்ட் லைக் சிவா சார் சார். தட் இஸ் அ மீனிங் சார். அண்ட் திஷா பட்னி இவங்களுக்கு கூட இனி எதுவும் சொல்லவே இல்லையா? கார்த்தி சார் எல்லாம் உங்களை மாதிரியே இருக்காங்க, திஷா பட்னி சொன்ன உடனே கை தட்டுறாங்க. இல்லை சார், எல்லாருக்கும் உங்களை பற்றி தெரியும். உங்களை கேட்டேனா இது பாத்தீங்களா, யாருக்காவது கமெண்ட் அடிச்சாரா? அதுக்குதான் ஆங்கர் கூட பத்திரமா இருக்கணும். திஷா, ஐ டிரான்ஸ்லேட் திஸ் டெஃபினெட்லி லேட்டர். திஷா பட்னி, நான் பாபி சார் கிட்ட சொன்னேன், ஸ்க்ரீன்ல பார்த்தா பயமா இருக்கு, வெளில பார்த்தா குழந்தையா இருக்காரு. நான் திஷாக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஸ்க்ரீன்லயும் சூப்பரா இருக்கிறாங்க, வெளியிலயும் சூப்பரா இருக்கிறாங்க. ஓகே, எனிவேஸ் இட்ஸ் எ கிரேட் ஃபீலிங் டு பி அ பார்ட் ஆஃப் கங்குவா.
and I'm loving this entire experience. Guys, enna da naanga padam eduthalum adha blockbuster industry record la aakka venidhu unga kaiyila da irukku. So unga ellarkum oru periya kai tattal. Love you all. Thank you so much. Thank you. Thanks to all my musicians, my team, my technical team, and everybody who made this happen. Thanks a lot.